வணக்கம். இப்போ இன்னைக்கு நம்ம இந்திய கிரிக்கெட் அணி இந்த முக்கியமான டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆட்டத்தில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக மூன்றாவது நாள் ஆட்டத்தை இன்னைக்கு விளையாட இருக்கிறாங்க. இப்படி இருக்க நேற்று ஆட்ட நேர இறுதியில் கேப்டனான விராட் கோலி 124 பந்துகளுக்கு 44 ரன்களை எடுத்து ஒரு வலுவான பேட்ஸ்மேனாகவும் நம்ம இந்திய அணியும் ஒரு நல்ல வலுவான நிலையில் விராட் கோலி அவர் வச்சிருந்தார். இப்படி இருக்க இன்னைக்கு சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேப்டன் விராட் கோலி அவரை பற்றி ஒரு சூப்பரான செம்மையான தகவல் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போது வெளியாகியிருக்கு. அதாவது இப்போது இந்த டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆட்டத்தில் நிச்சயமாக விராட் கோலி அவர் செஞ்சுரி அடிப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிற ஒரு செம்மையான தகவல் பார்த்தீங்கன்னா இப்போது விராட் கோலி அவரை பற்றி வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, அதாவது கடந்த 8 வருஷங்களாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி நியூசிலாந்து அணிக்கு எதிராக அவர் விளாண்ட ஆட்டங்கள் எல்லாத்துலேயுமே குறைஞ்சபட்சம் விராட் கோலி அவர் ஒரு 30 ரன்கள் கடந்துட்டால் போதும், அதுக்கப்புறமா அவரை தடுப்பதோ அவுட் பண்ணதோ அவ்வளவு சாதாரண விஷயமா பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணிக்கு இருந்ததே கிடையாது. அதில் ஒரே ஒரு ஆட்டத்தில் மட்டும் 100, சில ஆட்டங்களில் செஞ்சுரி. இப்படி நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஒரு நல்ல இன்னிங்ஸை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விராட் கோலி 30 ரன்களை கடந்து ஒரு நல்ல பேட்டிங்கை கடந்த சில ஆண்டுகளாக நியூசிலாந்து அணிக்கு எதிராக விராட் கோலி அவர் விளையாண்டுக்கிட்டு வராரு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நியூசிலாந்து அணிக்கு எதிராக விராட் கோலி எடுத்திருந்தா அது கண்டிப்பாக நியூசிலாந்து மண்ணிலையோ இல்லை நம்ம இந்திய மண்ணிலையோ எடுத்திருக்கலாம், ஆனால் இப்போ இந்த ஃபைனல் ஆட்டம் நடக்கிறதோ இங்கிலாந்து அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சரியான பதில் இருக்கு. கடந்த 7 வருஷங்களில் விராட் கோலி இங்கிலாந்து மண்ணில் அவர் விளையாண்ட டெஸ்ட் ஆட்டங்கள் எல்லாத்துலேயுமே நியூசிலாந்து அணிக்கிட்ட சொன்ன மாதிரியான ரெக்கார்டு தான் இங்கிலாந்து மண்ணிலையும் விராட் கோலி நிகழ்த்தியிருக்காரு. அதாவது அதே போல 30 ரன்கள் கடந்த எல்லா ஆட்டத்திலையுமே விராட் கோலி நல்ல பேட்டிங்கை இங்கிலாந்து மண்ணில் வெளிப்படுத்தியிருக்காரு. அதில் சில ஆட்டங்களை அப்படியே செஞ்சுரியாகவும் விராட் கோலி மாற்றிருக்காரு. அதனால் இப்போது இங்கிலாந்து மண்ணில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக இப்போது விராட் கோலி 124 பந்துகளுக்கு 44 ரன்கள் அவர் எடுத்திருக்கிறது. நிச்சயமாக இந்த ஆட்டத்திலையும் அவர் 100 ரன்களை கடப்பார் அப்படின்னு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க இந்த ரெக்கார்டுகளை வச்சு பார்க்குறப்போ இப்போது இந்த முக்கியமான ஃபைனல் ஆட்டத்திலையும் விராட் கோலி செஞ்சுரி அடித்து நம்ம இந்திய அணியை இன்னும் ஒரு நல்ல வலுவான நிலைக்கு கொண்டு செல்வாரா, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.